பதஞ்சலி யோக சூத்திரத்துல சமாதி பாதம் 19வது பாடல்ல நம்ம கடைசியா பவ பிரத்யயோ விதேக பிரகிருதி லயானாம் அப்படின்னு ஒரு சூத்திரத்தை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி சமாதியை பத்தி சொன்னார். இந்த விதர்க்க விசார ஆனந்த அஸ்மிதா அனுகமா சம்பிரஜாடு சமாதி, இந்த சமாதிகளை சொல்லும்போது இந்த நான்கு வகையான சமாதிகள் பிறக்கும் போதே சில பேருக்கு கிடைச்சிருக்கு. அவங்களை வந்து பவ பிரத்யயோ அப்படிங்கிற பவம்னா தோன்றும் போது, சங்கரர் போன்றவங்களோ ராம நம்ம அருணகிரி அருணாச்சலத்தில் இருந்தார் இல்லையா ராமணர், இதெல்லாம் பவ பிரத்யய பிறக்கும் போதே அவங்க வந்து சமாதியிலேயே தான் இருக்கிறாங்க. சில பேர் கொஞ்ச நாள் முயற்சி பண்ண உடனே டக்குன்னு கிடைக்கும். ஆனால் ரெண்டு பேர் நம்ம பேர் சொல்லணும், விதேக பிரகிருதி லயம், இதில் போன வாரம் இவங்கெல்லாம் பிறக்கும் பொழுதே பூர்வ ஜென்மத்தில் பல காலங்கள் கிரவம் செய்ததுனாலும் பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த சமாதி கைவிடுவதனால அவங்கள பவ பிரத்யய பவம்னு தோன்றுதல், பவம்னு தோன்றுதல் உற்பத்தியாக தோன்றும் பொழுதே அப்படியே வந்து சமாதியில் இருக்கிறாங்க. நாமெல்லாம் யார் அப்படின்னு இதரேஷாம் அதர்த்தி அப்படின்னு அடுத்த பாட்டை சொல்றேன். ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரஜாபூர்வக இதரேஷாம், வீரியா இருக்கக்கூடிய பவ பிரத்யா இல்லாதவங்க உபய பிரத்யா, சிறந்த பிறகு கடுமையான முயற்சி பாடங்கள்லாம் கேட்டு தவம் செய்து தவம் செய்து அப்படி பெரும் பெருமை இதரேஷாம் இதர அப்படின்னு சொன்னா தமிழ் இதரன்னு சொல்றோம் இல்லையா, அதர்த்தி அதர் இதர் இதர இதெல்லாம் ஒரே சவுண்ட் தான், போனட்டிகளி எட்டிமாலஜிகளி சேம். இதரேஷாம் அதர் பீப்புள் அவங்கெல்லாம் எதனால இப்படி சமாதியை பெற முடியும்னா அவங்களால பிரவ பிரத்தியா கிடையாதுப்பா, அவங்க பூர்வ ஜென்மத்தினால எல்லாம் வரதில்லை, ஸ்ரத்தாவினாலையும் வீரியத்தினாலையும் நுதியினாலையும் சமாதியினாலையும் பிரஜாவினாலையும் பிரஜாபூர்வக இதரேஷம் மற்றவர்கள் எல்லாருமே இந்த மாதிரியாக ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரஜாபூர்வக இதரேஷம் இவர்களும் இப்படிதான் கிடைக்கும். இப்போ நாமெல்லாம் அந்த கேட்டகரி அதனால அது என்னன்னு சுருக்கமாக ஸ்ரத்தா இப்போ சமாதி வேணும்னு கேட்குறீங்க, பவ பிரத்யாயம் நாம் இல்லை, நாம் வந்து தேவர்களோ அல்லது ஏற்கனவே இருந்த ரிஷிகளோ சாதுகளோ கிடையாது, இப்போ தான் நாங்கள் பிறந்தோம், ஒரு ஆறு நடி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்துருக்கு, எங்களுக்கு இப்போ வந்து இதை முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு என்ன வேணும், ஸ்ரத்தா வேணும். ஸ்ரத்தை அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு இல்லாத ஒருத்தர், இங்கிலீஷில் சொல்லணும்னா நம்ம வந்து பிலீஃப், தமிழில் சொல்லணும்னா அதுக்கு வந்து நம்பிக்கை, நம்பிக்கைன்னு சொன்னால் நிறைய பேர் பிடிக்க மாட்டேன், இது கடவுளே நான் வந்து நம்ப மாட்டேன், நம்பக்கூடியதில் அறிவினால் என்னால் பார்க்கணும், என்னால் சொத்து சொத்து பார்க்கணும், என்னுடைய பஞ்ச புலங்களால் அறியக்கூடியது மட்டும் நான் ஒத்துக்குவேன், நம்பிக்கைங்கிறதுலாம் நமக்காக அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. கடவுளை வந்து நம்பிக்கையின் அடிப்படையது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிலீஃப். நாங்கள்லாம் சயின்டிஸ்ட்டுங்க, நாங்கள்லாம் எது நம்புறது இல்லை, எதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்து இருக்கு தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், அப்படி நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் வந்து கடவுளே ஒன்றும் காணும், அதனால் நாங்கள் நம்ப மாட்டோம், எல்லாமே அறிவில் தான் பார்க்கணும் செய்யணும். ஆனால் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எது இருக்குது, நாம் வந்து ஸ்ரத்தை தான் வச்சிருக்கோம், நாளை கட்டாயம் கொடுத்துறோம் சார் அப்படின்ட்டு அவனே நம்பிட்டு போகிறான், இவனை நம்பிக்கை தான் சொல்கிறான், நாளைக்கு எடுப்பான் இவனுக்கு எப்படி தெரியும், நாளை ஒரு நாள் சூரியன் உதிக்கும் நம்பிக்கை எப்படி தெரியும், நம்பிக்கையில் தானே, என்ன நம்பிக்கையில், இத்தனை வருஷம் சூரியன் உதிக்காமல் போனதே கிடையாது, இத்தனை வருஷங்கள் பல கோடி காண்டுகள் அது மறையா, நாளைக்கும் அப்படி இருக்கோங்கிறீங்க, எதை வச்சு சொல்றீங்க,
அது பேரு ஸ்ரத்தா. அது நடக்கும், அது நீங்க நம்புறீங்க. எதை வச்சு நம்புறீங்க? உங்களுக்குள்ள ஒரு பூர்வ ஞானம் இருக்குது, அதை வைத்துக் கொண்டு இது நடக்கும், இனிமேல் அது பிழைக்க தப்பாக போவது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுனால ஒருவேளை வருமா? அப்படிலாம் கிடையாது சார். அப்படின்னா சார் நீங்க உறுதியா சொல்றீங்க? நாளைக்கு சூரியன் முளைக்குங்கிறது எப்படி நீங்க சொல்ல முடியும்? நாளைக்கு நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? இப்ப இப்படி வந்து செத்தமெல்லாம் கேட்க சொல்லி சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் சாக போறேன்னு இந்த நிமிஷமே தெரிய மாட்டேங்குது. லாஸ்ட் பிரத் இதுதான் உங்களால் சொல்ல முடியுமா? உள்ளே இழுத்துருக்குங்கிறத அதை வெளிவிட்டுருவேன் உங்களால் சொல்ல முடியுமா? சரி, வெளிவிட்ட சார் அடுத்து இழுப்பேன்னு சொல்ல முடியுமா? அப்படிதானே கடைசி செத்தவனு சொல்றேன். செத்தவனை கேளுங்க, அவங்ககிட்ட கேட்கவும் முடியாது, அவன் பதிலும் சொல்ல மாட்டான். நாம் மூச்சு விடுவோங்கிறதே ஸ்ரத்தா தான். ஸ்ரத்தாங்கிறது வந்து மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது, பேஸ்ட் ஆன் வெரிஃபையபிள் ஃபேக்ட். நிரூபிக்கக்கூடிய ஃபேக்ட்ஸின் அடிப்படையில் தான் நம்ம ஸ்ரத்தா வச்சது. நீங்க போங்க சார், அந்த டாக்டர் வந்து சரி பண்ணிடுவார். எதன் அடிப்படையில் அந்த டாக்டர் கிட்ட போறோம்? அவர் படிச்சிருக்கிறாரு, டிகிரி வாங்கியிருக்கிறாரு, அவங்க எல்லாம் சொல்றாங்க, இது பேர் ஸ்ரத்தா. அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் ஆகி நல்லான பிறகு எல்லாம் சொல்லி கரெக்ட் தான் அப்படின்னு. அப்ப வெரிஃபை பண்ண முடியுது இல்லையா? வெரிஃபை பண்றதுக்கு பெண்டிங் வெரிஃபிகேஷன் தான் ஸ்ரத்தா. பெண்டிங் பட் வெரிஃபையபிள், நிரூபிக்கக்கூடியது, ஆனால் நிரூபணத்துக்கு காத்திருக்கக்கூடிய வரைக்கும் நீங்க வச்சிருக்கிறது பேர் ஸ்ரத்தான்னு பேர். அப்போ கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒரு ஸ்ரத்தா தான். அதனால வாழ்நாள் ஸ்ரத்தா இருக்கணுமா? கடவுள் நம்பிக்கை வந்த படமே அவரை ஒண்ணு எழுதுவார், உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு, வெரிஃபை ஆகி போயிடுச்சு, இனிமேல் ஸ்ரத்தா உங்களுக்கு வேண்டியது இல்லை. ஸ்ரத்தாங்கிறது என்னென்ன ஒரு ட்ரை பண்ணி பாருங்க சார். உங்களுடைய ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது ஒரு கப்பல் வந்து திடீர்னு ஒரு அல்வா போடுங்க, அப்புறம் ஒரு சின்ன துண்டு வந்து கொடுத்தாங்க, டேஸ்ட் பண்ணுங்க சார். நான் வாங்கறதுக்கே நான் போகல, அவன் கையில் கொடுத்துட்றாங்க. அது பலாப்பழத்தில் செய்த ஸ்வீட் இருக்குது நம்ம வீட்டில், எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். அப்போ அந்த ஸ்வீட்டை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் சாப்பிட்டு முடிச்சது அது ட்ரை பண்ணுற மாதிரிங்களா? அந்த ட்ரைங்கு பேரு ஸ்ரத்தா. அதுக்கப்புறம் நான் முடிவு எடுக்கலாம். என்ன முடிவு எடுத்தேன்? வாங்கிட்டேன். அது மாதிரி கடவுள் நம்பிக்கையும் எல்லா நம்பிக்கையுமே வெரிஃபையபிளாக இருந்ததுன்னா, உண்மையாக இருந்ததுன்னா, அதன் மீது நாம் முதலில் வைக்கின்றது பேரு ஸ்ரத்தா. அது பேர் நம்பிக்கை. நாங்கள்லாம் முட்டாடுக்கப்பா வெரிஃபை பண்ற வரைக்கும் அது ஸ்ரத்தாவாக இருக்குது. இப்போ வெரிஃபை ஆகி போச்சு, எங்களுக்கு ஸ்ரத்தா தான் வேண்டியதில்லை, நீங்க ஏன் வரமாட்டேன்னு ஸ்ரத்தா வைங்க. நான் கேட்குற நம்பிக்கை கேட்கல, ஜஸ்ட் கிவ் யூ ட்ரையல். அது மாதிரி இந்த தியானத்தில் உங்களுக்கு சமாதி வரணும்னா ஒரு முதல்ல ஸ்ரத்தா இருக்கணும், அது கிடைக்கும். வை டோன்ட் கிவ் யூ ட்ரை? ஒரு சமணம் போட்டு உட்காந்து நான் சொல்ற மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணி உங்க மனசை வந்து கவனிக்க ஆரம்பிக்கும்போது சமாதிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ படிப்படியாக கொண்டு போகலாம் இல்லையா? அப்போ முதல்ல நியம யம நியம ஆசன பிராணாயாமம் வரும்பொழுதே அந்த தியானம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. மறுபடியும் எப்போ நம்ம உட்காரலாம், மறுபடியும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கொண்டு போய்கிட்டே இருக்கிறதுனால ஸ்ரத்தா முதல் முதல்ல தேவைப்படுது அப்படிங்கிறது. இப்போ நம்மை போன்ற இதரேஷாம் சொல்லக்கூடிய அதர் பீப்புள் முதல்ல ஸ்ரத்தா வைக்கணும். அந்த ஸ்ரத்தா வந்த பிறகு வீரியம் வேணும். வீரியம்னா இதை நான் தினமும் செய்யணும், இதில் என்னென்ன நூற்றுங்கிறதுலாம் கேட்கணும், அவர் விடக்கூடாது, அவர் பின்னாடியே போகணும், எப்பெல்லாம் கிளாஸ் இருந்தால் அப்பெல்லாம் அட்டன் பண்ணணும், அதை பற்றி புத்தகமெல்லாம் இருக்கும்போது செய்யணும் அப்படிங்கிறது பேர் வீரியம். கண்டினியூஸ் இடைவிடாமல் அதன் மீது இருக்கின்ற நாட்டம். முதல்ல தெரியாமல் உள்ள வந்துட்டேன், இப்போ ஸ்ரத்தா நம்மளை என்ன கொண்டு போயிடுச்சு, வீரியத்தில் கொண்டு போயிடுச்சு. வீரியம் வந்தவுடனே விருதி. சில பேர் வந்து ஆரம்ப சூற விருது, ஆரம்பிக்கும் போது சூறத்தனம் பேர் அப்படியே அப்படியா இருந்து
அப்புறம் நாம போயிட்டே இருப்போம், அவர் வந்து கண்டுவே மாட்டான். நீ தானே என்னை கொண்டு வந்து விட்ட, நான் டெய்லி போயிட்டு இருக்க, நீ என்ன இல்லை வேற வேற அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது, ஆரம்பிக்கும்போது நம்மளுடைய வீரியம் இருந்தது, ஆனா உறுதி இல்லை, தொடர்ந்து செய்யணுங்கிற அந்த கோட்பாடு இல்லை, நினைவு கூட இல்லை. சில பேர் வந்து எல்லாமே செய்வாங்க, பென்சில் பேனா கொண்டு வர மாட்டாங்க, எக்ஸாம் அங்க கூட கதை வாங்குவோம். உறுதி தியான பயிற்சின்னு வந்துட்டா, அதுக்கு உண்டான என்னென்ன நினைவு இருக்கணும், யம நியம ஆசனம் நினைவு இருக்கணும் இல்லை, என்னென்ன எப்படிங்க முதல்ல சொல்லுங்க, கும்பகம் என்ன பூரகம் என்ன அப்படின்னு கேட்டு, இந்த நினைவு சக்தி என்ன, எந்த தொழில நீங்க இறங்கிட்டமோ அந்த தொழில நினைவு சக்தியை நமக்கு வேணும். மீதி இடங்களுக்கு நினைவு இல்லாமல் இருக்கு, எனக்கு வந்து சமையல் பற்றி நினைவு இல்லாமல் இருக்கு, ஆனா நான் செய்கின்ற வேலையில எனக்கு நினைவு இருக்கும், எங்க பேனா வச்சு எங்க பேப்பர் வச்சு எங்க கிளிப் இருக்கு எங்க பின்னடிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், மீதி எனக்கு எனக்கு தெரியாது. ஸ்மிருதி நமக்கு முக்கியம், ஸ்மிருதினா நினைவு. சமாதி, இந்தக்கல சமாதிங்கிறது வந்து நம்ம சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதியோ சவிகல்ப சமாதியோ இல்லை, இந்தக்கல சமாதின்னா சமமான புத்தி, எப்பவுமே இது நுழைஞ்சிட்டோம், இதுல ஏற்ற இறக்கம் இருக்கும், கூட குறைச்சல் இருக்கலாம், ஒரு நாள் அனுபவம் வேறமா இருக்கலாம், இன்னைக்கு தியானம் கை கூடாமல் வெட்டியாவே போயிருக்கலாம், ரொம்ப நேரம் இருந்தோம் நமக்கு அந்த லயம் கிடைக்கல, நேற்று கிடைச்ச அந்த லயம் இன்னைக்கு வரல, அதனால விட்டுடாதீங்க, நாளைக்கு கிடைக்கும், இன்று வருமோ நாளை வருமோ நாளைக்கு தான் வருமோன்னு சொல்றேன், அந்த மாதிரி அது வரும். ஏன் சமாதி நமக்கு தினமும் ஒரே மாதிரி சமாதி வரமாட்டேங்குது, அன்று நடந்த நிகழ்ச்சிகள், வெப்ப சூழ்நிலை, நம்ம உண்ட உணவு, அப்புறம் நம்ம உட்கார்ந்துருக்க இடம், நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவர், பல காரணங்கள் நமக்கு வந்து நம்முடைய சமாதி நிலையில கொண்டு போகிறதுக்கு தடையாக இருக்கலாம். இதனால கைவிட்டுடக்கூடாது, முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்மிருதி மறக்காமல் செய்யணும், வீரியத்தை விடக்கூடாது, ஸ்ரத்தை எந்த ஆரம்பத்தில் நீ கொண்டு வந்த அதே ஸ்ரத்தை டெய்லி டெய்லி இருக்கும், இந்த ஸ்ரத்தாங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால நம்மள மாதிரி இதரேஷாம் போன்ற மக்களுக்கெல்லாம் ஸ்ரத்தா வீரிய உறுதி சமாதி பிரஜாபூர்வம் இது அத்தனையும் உங்களுக்கு பிரஜையில இருக்கும், வேற யாருக்கும் அல்ல, நமக்காக நாம் செய்கிறோங்கிற அந்த பிரஜா பூர்வத்தில் இருக்கக்கூடிய நிலை இருந்தால்தான் மற்றவர்களுக்கெல்லாம் இந்த தியானம் சமாதின்னு சொல்லக்கூடியது. சம்பிரஜா சமாதி, அசம்பிரஜா சமாதி, பிரதிகல்ப நிர்விகல்ப சமாதி எல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இந்த அடிப்படையில அவர் சொல்றார். அதனால இது சுருக்கமா நான் சொல்லிட்டேன். இந்த முயற்சிகள், இந்த ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதிங்கிறத அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு, 21 தீவிர சம்வேகானாம் ஆசன்ன 22 பாட்டு மிருது மத்திய அதி மாத்திரத்வா சது அபிவிசேஷ. இந்த முயற்சி செய்கிறவர்கள், இந்த சமாதிக்கு இந்த தியான பயிற்சி வருகின்றவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, மிருது மத்திய அதி அப்படின்ற மூன்று நிலையில் இருக்கிறாங்க. அப்படியே ஒரு போக்கா இருக்கலாம், டைம் கிடைக்கும் போது பண்ணுவேன் சார் அப்படிங்கிறவங்க வந்து மிருது, மத்தியங்கிறவங்க வந்து ஓரளவுக்கு வந்துட்டு இருப்பாங்க, அப்புறம் ஒரு மாதம் விட்டுடுவாங்க, அப்புறம் மறுபடியும் வருவாங்க, ஒரு மத்திய தரம், தீவிர தரம், தீவிர தரம் வேற வழியே கிடையாது, இந்த வாழ்நாள் இருந்தாங்க அவங்க அதுவாக மாறிடுறாங்க. இப்படி மூன்று தரத்துல இருக்கிறாங்க, மிருது மத்தியம் தீவிரம், அது அதி என்கிற இந்த அது வந்து தீவிர தரம் மத்திய தரம்லாம் பிரிப்பாங்க, நம்ம மூணா பிரிச்சுக்கலாம், லோவர் மிடில் அப்பர் அந்த மாதிரி. மிருதுங்கிற வந்து தே டேக் இட் லைட், அப்புறம் திடீர்னு மியூசிக் போயிடுவாங்க, அப்புறம் போய் நாள் கழிச்சு மறுபடியும் வந்து இது போயிடுவாங்க அப்படின்னு. கொஞ்சம் மத்திய தரங்கிற வந்து ரெகுலராக பண்ணுவாங்க, ஆனால் அது இன்னும் முக்கியமாக அவங்க சொல்ல மாட்டார், ஒரு மீதியெல்லாம் முக்கியமாக இருக்கும், தீவிரங்கிறவனுக்கு அதிங்கிறவனுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இரவு முழுக்கும் இதே தான் சிந்தனை, இப்படி மூன்றாக இருக்கிறார்கள். இவங்களில் தீவிர சம்வேகானம் ஆசன்ன அப்படிங்கிற மூன்று நிலைகள் இருக்கு.
தீவிர நிலை சம்வேகானாம் ஆசன்னம் அப்படின்னு இந்த மூன்று பேர்லயுமே மூணு விதமான நிலைகளை சொல்றார். சமாதி அடைவதற்கு தீவிரமாக முயற்சி செய்வது ஒருத்தர்களான், அதுல வேகத்தை கொடுக்கிறவங்க ஒருத்தர்களான். தீவிரங்களுக்கான வேகம் இருக்கு. தீவிரங்கிறது என்னன்னு சொல்லி இதுதான் எனக்கு வேற வழியே கிடையாது. நான் படிக்கிற புத்தகம் அப்படி இருக்கிறது பேரு தீவிரம். தீவிரமா இருக்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா வேகம் இருக்கு. எது கத்துக்கிற வேகம், ஒன்று செய்கிற வேகம். என்னோட வந்து நிறைய பேர் வந்து பயிற்சி எடுத்துட்டாங்க, வெயிட் லிப்டிங் பயிற்சி. அவங்க என்னோட தீவிரமா தான் இருப்பாங்க. நான் கூட அவ்வளவு தீவிரமா இருக்க மாட்டேன், ஆனா என்கிட்ட வேகம் இருக்கு. எதை குறிக்காத அதுல ஒரு நுணுக்கம் இருக்கு, அது ஒரு டான்ஸ் மாதிரி. அந்த ஒரு ஹெவி அந்த பார கையில குடிச்சு அதை கழுத்துக்கிட்ட கொண்டு கூட்டும்போது ஒரு டான்ஸ். அது தூக்குறதுக்கு ஒரடி தான், நாம ரெண்டு அடி கீழே இறங்கணும். அப்ப நம்ம மொத்தம் மூணு அடி தூக்குன மாதிரி அர்த்தம். இந்த டெக்னிக் தெரியாதவன் மூணு அடி தூக்குவான். டெக்னிக் தெரிகிறவன் அதை ஒன்றரை அடி வரைக்கும் தூக்கும் போது, ஒன்றரை அடி கீழே இறங்கும் போது அந்த பார் லெவல் வந்துடும். ஆனா நின்னபடி தூக்கி தோல் வரைக்கும் கொண்டு வந்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் மேல தூக்குவாங்க. அது பேர் ஜெட்ஸின் பேர் இல்லையா, நீங்க பாத்துருக்கீங்களா ஒலிம்பிக்ஸ்ல ஜெட்ஸின் பேர். ஜெட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தோல் வரைக்கும் கொண்டு வரணும். அது வந்த பிறகு ஜெட்ன்ற ஒரு கார்ல ஒரு முன்னாடி ஒரு கால் பின்னாடி கொண்டு பிறகு அதுக்கப்புறம் மேல பண்ணுவோம். தீவிரமா பயிற்சி பண்றவங்க இருக்கிறாங்க, ஆனா வேகங்கிறது என்ன தெரியுங்களா, அந்த நுணுக்கத்தை உள்ள புரிஞ்சுக்கலாம். தீவிரமா இருக்க மாட்டா எல்லாம் வேகமா இருக்கு. ஆனா இவரு சொல்றாரு தீவிரமும் வேணும் வேகமும் வேணும். அருகாமை அது நேர்னஸ் சம்பன்னம் ஆசன்னம் கண்ண என்ன சன்னு என்ன இருக்குதுன்னு ஆத்மா சன்னு கட சன்னு என்ன இடி தேர் அப்படிங்கிறோம் இல்லையா, அது சமஸ்கிருத சன்னு அப்படின்னா இருக்குது. சன் திருப்திய சன்னா இருக்குதுன்னு பிரசன்ன அப்படின்னா இப்பதான் தோன்றுச்சு. சந்நிதி அப்படின்னா மிக அருகாமையில் உன் சந்நிதிக்கு வர வேண்டும் அப்படின்னா உன் அருகாமையில் வர வேண்டும். சந்நிதி கோயிலுக்கு சந்நிதின்னு பேர். எங்கெல்லாம் கடவுள் இருக்கிறார் கோயில போனா அவர் கிட்ட இருக்கலாம். கடவுள் பொட்டன்சியல் ஃபார்ம்ல எல்லா இடத்துல இருக்கிறார், எல்லாம் இருப்பது காத்துட்டு இருக்கிறார். ஆனால் நீங்க எங்க தியானம் பண்றீங்களோ அங்க வந்துடுவார். அங்க வந்து திரண்டுல அதனால அது வந்து அது பேரு சந்நிதி. எல்லாமே இருக்கின்ற கடவுளை எது கோயில போகணும்னா எல்லா இடத்துல இருக்கிறார். ஆனா பிரகலாதன் கேட்கிறான் எல்லா இடத்துலயும் இருக்கின்ற விஷ்ணு. அவன் வந்து அப்பா கேட்கிறார் தூண்ல இருக்கிறார் தொண்டில் இருக்கிறார். இந்த தூண்ல இருப்பாரா, தூண்ல இருக்கிறது வாசம் தான், அங்க நிறைய தூண் இருக்கு. அப்ப விஷ்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை பாரு, இந்த பக்கம் எதை காட்ட போறானோ அங்க ஓடி போய் உள்ள புகுத்துணும் இல்லையா. எங்கும் இருக்கின்ற விஷ்ணுனாலே எங்கும் இருந்திருந்தார். சர்வ வியாபகம்க்கு விஷ்ணு இருந்தாலும் இவன் கேட்கும் போது தூண்ல இருந்து வெளிவரணும் இல்லை, அவரு அவன் அப்படிதானே கேட்கிறான். அப்போ அது பேர் சந்நிதி. சன்னு எங்க எல்லா இடத்துலயும் இருக்கு, சர்வம் சன். ஆனா இந்த இடத்துல சந்நிதி அந்த தூண்ல விழுந்தார். அவன் தூண மாத்தி காமிச்சார்னா அவர் அங்க உள்ள போய் போடுவது நரசிம்ம. அது பேர் சந்நிதி. ஆசன்னு அப்படின்னா இந்த சமாதிக்கு பக்கத்துல போகிறோம். இந்த பக்கத்துல போகக்கூடிய ஒரு நிலை, அது ஒரு நிலை. அப்ப மூன்று நிலை இருக்கு. தீவிர நிலைங்கிற வந்து இப்பதான் பிகினிங் போயிட்டு இருக்காங்க, டெய்லியும் போயிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க சார். டெய்லி அந்த டான்ஸ் கிளாஸ் அதே வேலையா போயிட்டு இருக்கிறான். அப்ப தீவிர நிலை. அடுத்து சந்தேகம், நல்ல வேகமா கத்துக்கிட்டான், ஆசன்னு நெருங்கிட்டான். இப்ப டான்ஸ் கிளாஸ்க்கு முதல்ல வந்து குழந்த டெய்லி தீவிரமா போயிட்டு இருக்கு. ஆனா போயிட்டு இருக்கு தகையா தக்க தையா தக்க தான் வந்துச்சு. வேகம் வந்துருச்சு நீங்க மழை மழை மழைன்ட்டு எல்லா அடவுகளும் முடிச்சு.
அரவுகள்லாம் முடிச்சோன்னா மாதிரி அபிநயங்கள்லாம் பிடிக்காது. அப்புறம் அரவுகள்லாம் காம்பினேஷன் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஜில்லான வரைக்கும் அது கலங்கு பூஜை பண்ற முதல் ஸ்டேஜ் வரைக்கும் அது தீவிரம். அதுக்கப்புறம் அதனுடைய வேகம். அப்ப அது கடைசியில அரங்கேற்றம் வரும்போது ஆசன்மை. இந்த மூன்று நிலைகளையும் நாம் இருக்கிறோம். இந்த மூன்று நிலைகளிலும் மூன்று விதமான வேகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அதம மத்தியம உத்தம அல்லது இவர்கிற மாதிரி மிருது மத்திய அதி என்ற மூன்று நிலைகளும் மூன்று தரத்திலும் மூன்று நிலைகளிலும் நாம தான் இருக்கிறோம் அப்படின்றதான் நம்ம செக் பண்ணி பார்க்கறது சொல்றாரு. இது ரொம்ப சீரியஸா இருக்கு. இவர் சூத்திர இதாக எழுதணும்னு ஒரு சூத்திர இது மாதிரி போட்டிருக்கிறார். இது மாதிரி நம்ம வந்து ஸ்டேஜஸ்ல நாம இல்லை, நாம கண்டினியூஸா இருக்கிறோம். ஒரு புக் எழுதணும்னு சொன்னா ஒரு கிளாசிபிகேஷன் வேணும். நீங்களும் உங்க வாழ்க்கையில இது மாதிரி மக்களை பார்க்கலாம் இல்லையா? ஆனா நம்ம வந்து ஸ்டேஜ்ல இருக்கிறோமான்னு நம்மளும் டெஸ்ட் பண்றதுக்கு இல்லை. இப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்க அப்படி சிக்கிடாதீங்க. நீங்க அந்த சந்நிதிக்கு போங்க. ஆசன் அடி ஆசன் அதுதான் கடைசி நிலை. அப்போ த்ரீ விதமா மூன்று விதமான இலைகளிலே மூன்று விதமான மதிப்பீடுகளிலே இருக்கிறாங்க. நாம வந்து எந்த நிலையில இருக்கிறோம்? எல்லாருமே அந்த நிலைக்கு போய்தான் ஆகும். இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. தீவிரத்தை காட்டுவாங்க, ஆனா சில வேகம் இல்லாம போயிடுவோம். வேகம் இருக்கலாம், ஆனா அது நெருங்கவே மாட்டாங்க, டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சூத்திரத்தை எழுதும்போது யாருக்காக எழுதணும், அதிகாரியார் எதை சொல்லப்படுங்கிறது வந்து ஒரு முறை. அதனால முதல் வார்த்தையில அதிகாரியும் அது யாருக்கு எதனால என்றத அவர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் நடுவில் இருக்கக்கூடிய பயிற்சியில் இருக்கக்கூடியதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தார். இது வந்து மாணவர்களுக்கும் வேணும், சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸுக்கு வேணும். ஸோ இந்த யோக சூத்திரத்தை படிக்கிறவன் மாணவன் மட்டுமில்லை, டீச் பண்ற குருவும். ஆனால் டீச் பண்றவர்களும் இது தெரிஞ்சிருக்கணும். அந்த இன்டர்வியூ பண்ணும் பொழுது இன்டர்வியூ வாங்குறவருக்கு இன்டர்வியூன்னே தெரியவிடாது. நாங்கள் பசங்க சொல்லுவோம், நீங்கள் போய் பேனா பென்சில் எடுத்துட்டு சார் அடுத்த கேள்வி, நீங்கள் முதல் நடித்த படம் எதுன்னு அப்படி இன்க்ளூட் பண்ணிட்டே வரீங்க. அவங்க பயந்துடும், எல்லாத்தையும் எழுதிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது கரெக்டாக சொல்லணுமே அப்படின்ட்டு கரெக்டாக இருந்து மட்டும் சொல்லுவாங்க. அப்போ சொல்ல வந்த விஷயமே இருக்காது. இங்கே யதார்த்தமாக அவர் வாழ்க்கை நடந்ததால் நம்ம சிக்ஸர் பண்ணவே முடியாது. இப்போ சார் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண உடனே அவர் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுவார். கேமராவை பார்த்த உடனே அவருக்கு பேச்செல்லாம் மறந்துடுவார். நிறைய பேர் இது மாதிரி கேமரா முன்னாடி உட்கார வச்சு பேசும்போது நாங்கள் பாடி போய் சொல்றதெல்லாம் மறந்து போய் லிஸ்ட்டு போட்டதெல்லாம் மறந்து தப்பு தப்பாக சொல்லிடுறேன். முதல்ல இந்த கேமரா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். இருபத்தி ஒன்று இருபத்தொன்பது இரண்டாவது பாடம் இருபத்தி மூன்றாவது பாட்டு ஈஸ்வர பிரணிதானா வா. இருபத்தி நாலாவது பாட்டு கிளேச கர்ம விபாக ஆசையை ஆசைகி அப்படின்னு சொல்லி ஆசைகி அபராமிருஷ்ட புருத்த விசேஷ ஈஸ்வர. இந்த ரெண்டு ஸ்லோகம் சேர்த்த நம்ம ஈஸ்வர பிரணிதானா வா. இந்த வா அப்படிங்கிறது வந்துன்னா இது ஒரு வா, இது நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தல ஆனால் செய்தன்னது அப்படிங்கிறது வா. ஈஸ்வர ஈஸ்வரன் பிரணிதானாத் அப்படின்னு சொன்னா ஈஸ்வரனை அடிபணிதல் சரணாகதி அடைதல் செய்யலாம் நல்லதுப்பா சொல்றேன் அப்படின்றார் இல்லையா. இந்த மாதிரி இந்த இந்த யோக சூத்திர எழுதின பதஞ்சலி ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் வாத்தியார் கிடையாது. கைண்ட் ஆன் த ஸ்டூடெண்ட். நீ நான் சொல்றேன் இது நல்லதுன்னு நினைக்கிறேன், இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு தான் அவர் எல்லாமே சொல்றாரு. பார்க்கும்போது கண்டிஷன் போட்டுல சொல்றது ஈஸ்வர பிரணிதான ஆத்மா ஈஸ்வரனை பணிவாயாக. பிரணிதானம்னா பணிதல், அது செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல.
பட் ஐ லீவ் இட் யூ அப்படின்னு அந்த ஈஸ்வரன்ங்கிறது என்னங்கிற அர்த்தம் சொல்ற கிளேச கர்ம விபாக ஆசைகி அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரர் அந்த ஈஸ்வரன் புருஷ விசேஷம் புருஷர்கள விசேஷமான புருஷன் புருஷர்கள் இருக்கிறாங்க அதுல விசேஷமானவன் அது யாரு ஈஸ்வர ஈஸ்வர புருஷ விசேஷ ஈஸ்வர அவரு அபராமிருஷ்ட இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை கிளேசம் இல்லை கர்மம் இல்லை விபாகம் இல்லை ஆசை இல்லை இந்த கிளேச கர்ம விபாக ஆசை இல்லாத விசேஷமான புருஷன் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனை பணிவாயாக இன்னொரு பாடல் சொல்றார் 25 தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞ பீஜம் இதெல்லாம் இன்னும் வரப்போகக்கூடிய 3-4 வாரங்களுக்கு இதான் நான் அப்படியே சொல்லுவேன் இந்த இடத்துல தான் இவர் வந்து விஷயமே பேசுற அடுத்தது சபூர்வேஷாம் அபிகுரு காலேன அனவச்சேத சத்திய வாசக பிரணவ சத்தவ தத் அர்த்தபாவனம் சத் சத்திய சேதன அதிகமோ அபி அந்தராய அபாவச்ச இந்த 29 பாடல் வரைக்கும் முழு வேதாந்தமும் நமக்கு உள்ள வரப்போம் இல்லை இந்த 23 பாடல ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படிங்கிறது என்னன்னு அடிக்கடி நம்முடைய இந்த கிளாஸ்ல நம்ம பேசுறதுல ஈஸ்வரன்கிற வார்த்தையை நாங்கள் அடிக்கடி பயன்படுத்தோம் ஈஸ்வரன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் சிவன் கோயிலுக்கு போறது தான் ஈஸ்வரன் சொல்றாரு பெருமாளை ஈஸ்வரன் சொல்ல மாட்டார் இவர் ஏதோ சிவனை பத்தி சொல்றாரு அப்படின்னு தப்பா நினைச்சிடாரு ஈஸ்வரன்கிற சொல்ல குறுகலான அர்த்தத்துல நம்ம சிவனுக்கு பார்க்கிறது இப்ப அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் பெருமாளும் ஈஸ்வரன் தான் பரமேஸ்வர அப்படிங்கிறது ஈஸ்வரன் சொல்லுடைய அர்த்தத்தை பார்க்கணும் ஈஷ் அப்படிங்கிற சொல் தான் அவருடைய பேர் வர அப்படிங்கிறது வந்து ஒரு ஒட்டு இப்போ நிலையா நிக்கிறது வந்து ஸ்தா அப்படின்னு ஸ்தாபனம் என்ற வார்த்தை நிறுத்தல் உறுதியாக இருத்தல் அசையாக இருத்தல் வரங்கிறது ஓட்டம்னா ஸ்தாவரம் ஆயிடுச்சு இப்ப ஸ்தாவரம்னா நிலையாக இருக்கக்கூடியன அப்படிங்கிற ஒரு பன்மையில ஒரு ஜாதி விசேஷமாக பேசும் எதெல்லாம் நிலையாக இருக்கிறதோ அது பேர் ஸ்தாவரம் அதனால ஸ்தாவரம் தாவரங்களை வந்து செடிகளை சொல்றேன் அது ஒரே இடத்துல நிக்குது அதான் நம்ம போய் காய பறிக்கிறோம் வேற பறிக்கிறோம் எல்லாம் பறிக்கிறோம் ஆனா மான் அப்படின்னு நம்ம பிடிக்க முடியாது அதுக்கு பின்னாடி ஓடணும் அதனால அது பேர் ஜங்கமம் ஆல்வேஸ் இந்த நூல் தாவர ஜங்கமம் இப்போ வரங்கிறது வந்து ஒரு ஒட்டு அப்ப ஈஸ்வர இந்த வரங்கிறது கிட்டோம்னா ஈஸ்வருக்கு அர்த்தம் உண்டு ஆனா நம்ம ஈஸ்வர அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மொழியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சொல்லை சேர்த்தாதான் அந்த சொல் வந்து முழுமையடையும் வேறையே பேச முடியாது வேர் சொல்லுங்கிறது வந்து ஒரு சொல்லை உற்பத்தி செய்வதோடு அது வேலை முடிஞ்சிடும் அது பேர் பீஜம்னு பேர் ஓங்கிறது ஒரு பீஜம் அப்ப ஓம்ங்கிறது வந்து முழுசா அப்படின்னு சொன்னா அது வந்து எல்லா மந்திரத்துக்கும் முன்னாடி வரும் மந்திரத்துல தொடங்கக்கூடியதுனால அது ஒரு பீஜம்னு பேர் பீஜமே நம்ம வந்து பயன்படுத்த முடியாது ஓம் நம சிவாய அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஓம் ஓம் தியானம் பண்ணிக்கிறோம் ஓங்கார தியானமா இருந்தா கூட அதுல வந்து இன்னொரு மந்திரத்தையும் சேர்த்து சிலர் ஓம் ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பீஜ மந்திரம் இங்க நாம சொல்லுவது ஈஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு பீஜம் அந்த சொல்லுக்கு வந்து ஒரு ஆழமான பொருள் இருக்கிறது அந்த பொருள் நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது ஈஷ் ஈஷ்னு சொல்ல முடியாது ஈஸ்வர அப்படின்னு நம்ம சொல்றோம் நீங்க எதை சொல்றீங்க ஈஸ்வர அப்படின்னு ஈஸ்வரம் அப்படிங்கிறது அனைத்தையும் ஆட்சி செய்வது ஆட்சி செய்யறதுல ராஜாவுக்கு நம்ம பார்க்கலாம் அந்த ராஜா கூட
என்னுடைய அப்பாவிட நான் நல்லா ஆட்சி செய்வேன். ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னா, நான் கொஞ்சம் என்னுடைய கான்ஸ்டியூஷன்ல மற்ற மாற்றம் பண்ணிடுறேன். கான்ஸ்டியூஷன் வச்சுக்குவாங்க, அப்பப்ப சட்டசபையில் அதை மாற்றிக்கணும். இன்னொரு ஆட்சி வரும்போது இன்னொரு கான்ஸ்டியூஷன் சேஞ்சஸ். நம்முடைய கான்ஸ்டியூஷன் பெருமை சார் இருக்குது, உலகத்திலேயே மிகப்பெரிய கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆனா மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த இங்கிலாந்துக்கு கான்ஸ்டியூஷனே இல்லை, எழுதப்படாத கான்ஸ்டியூஷன். அமெரிக்கா இருந்தது, அப்பதான் கான்ஸ்டியூஷன் எழுதவே நம்ம கண்டுபிடிச்சாங்க. கான்ஸ்டியூஷன்ங்கிறது அமெரிக்கா வந்த பிறகுதான் மேக்ன கார்ட்டா. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரும்போது நமக்கு நல்ல நாலேஜ் வந்து, நமக்கு அம்பேத்கர் போன்ற ஒரு ஜாம்பவான்களா இருந்ததுனால ஒரு பரந்துபட்ட பார்வை. அவரால் வந்து கான்ஸ்டியூஷன் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானம் அவர்கிட்ட இருந்ததுனால எல்லா கான்ஸ்டியூஷனும் கம்பைன் பண்ணார். எல்லாத்துல குறை நிறைகள்லாம் பார்த்துட்டு இந்தியா ஒரு பெர்ஃபெக்ட் கான்ஸ்டியூஷன். நம்முடைய கான்ஸ்டியூஷன் வந்து மிகப்பெரிய சாசனம் தான், இந்திய சாசனம் மிகப்பெரிய. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அது வந்து கான்ஸ்டியூஷன் மாறிட்டே அது வந்து அமெண்ட்மெண்ட் வரும். ஆனா கான்ஸ்டியூஷன் எங்க அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் தெரியுங்களா, அது டைரக்டிவ் பிரின்சிபல் ஒன்று இருக்கு, அங்கதான் நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். டைரக்டிவ் பிரின்சிபல் தான் நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். அமெண்ட் பண்ண முடியாத மெயின் பார்ட்ல நீங்க தவறவே முடியாது. ஐந்து முக்கியமான பார்ட் அதுல யாரும் தொடர முடியாது. அதுல வந்து ஒருத்தனுடைய கருத்துரிமை அப்படின்னு எழுத்துரிமைன்னு சொல்லிட்டோம்னா கூட எழுதுறதுக்கு மட்டும் உரிமை இருக்கும், பேசுறதுக்கு இல்லாமல் அவங்க கருத்துரிமை என்ன, கருத்துரிமையில கை வைக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து முக்கியமான சாரம். மீதி இருக்கக்கூடியதெல்லாம் நீங்க வந்து கான்ஸ்டியூஷன்ல மாத்தலாம். இப்படி அழகா நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுனால இனிமேல் கான்ஸ்டியூஷன் கூட இந்தியன் கான்ஸ்டியூஷன் காப்பி அடிக்கலாம். பின்னாடி வந்தவங்களும் அப்படிதான் பயன்படுது. இந்த கான்ஸ்டியூஷன் படி இருந்தாலும் கூட மாறிக்கொண்டே இருக்கிற கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுனால கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சட்டம் செல்லுபடி ஆகும், ஒரு கொஞ்ச நாள் அப்படியே பண்ணுவாங்க, நீட் வைப்பாங்க, நீட் எடுத்துட்டு வாங்கிப்பாங்க, அங்க கொஞ்சம் பேர் இருந்தா இது ராஜாக்கள் செய்யக்கூடிய கான்ஸ்டியூஷன். அந்த ஊர்ல அதெல்லாம் ரொம்ப தப்புங்க, இந்த ஊர்ல இதெல்லாம் அன்பிட்டு ஆராய்ந்துன்னா பாண்டிச்சேரி போயிட்டு வருவாங்க. சென்னையில இருக்கவங்க கொஞ்ச தூரம் தான், ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி உள்ள போயிட்டோம்னா ஃப்ரீடம். ஆனால் அங்கே வந்து மதுவிலக்கு இல்லை, இங்கே மதுவிலக்கு இருந்தது. இந்த ஈஸ்வரன் ஈஸ்வரனுடைய ஆட்சி மாசற்ற ஆட்சி, பிழைக்கவே பிழைக்காது. எதிர்காலத்தில் மாறுமாறுனா அதுவும் இல்லை. முன்னே கிட்ட மாத்திருக்கிறாரா ஒரு கான்ஸ்டியூஷன், அதுவும் கிடையாது. இனிமேல் அவர் மாத்துறது வாய்ப்பு இருக்குதா? சரி, பூமியில ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, இங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல பூமியில வந்து இப்படி இருக்கும் சார், நிலாவில் வேற மாதிரின்னு சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சத்துல எந்த மூலையில நீங்க எங்க போய் எந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாலும் எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்டும் ஒரே மாத்தார். விதிகள் மாறுவது, 100 சென்டிமீட்டர்ல ஒரு நூல் எடுத்து அதில் ஒரு வெயிட்டை கட்டி அது இரும்போ கல்லோ கட்டையோ எதுவாக இருந்தாலும் அது பேர் பெண்டுலம். அது ஆசிலேஷன் எப்போ 1 செகண்ட் தான். வித் ரிகார்ட் டு தி கிராவிட்டி ஆஃப் எர்த் இது மாறுதில்லை. தண்ணீர் கொதிக்கும், தண்ணீர் வந்து 100 டிகிரியில கொதிக்கும். தண்ணீருக்கு கீழே வந்து எவ்வளவு பெரிய பாய்லர் வச்சாலோ அது கீழே எந்த இந்த கேஸ் வெல்டிங்கோ அல்லது வந்து ஸ்பார் வெல்டிங் வச்சாலும் அந்த வெல்டிங் ராட்னுடைய டெம்பரேச்சர் வந்து 3000 டிகிரி போகலாம். ஏன்னா இவ்வளவு கொடுத்த சார் தண்ணி 100 டிகிரி தான் இருக்குது. நீங்க தெர்மோமீட்டர் வச்சோம்னா நீங்க எவ்வளவு பெரிய நெருப்பு எரிமலை மேலேயே நீங்க பாத்திரத்தை வச்சு சமையல் பண்ணி வச்சா கூட தண்ணியுடைய சூடு 100 தாண்டே தாங்க. இந்த விதி யாரு அந்த தண்ணிக்கு கொடுத்தாங்க? யாரும் கொடுக்கல. தண்ணியாக இருக்கின்ற ஈஸ்வரன் தான் அப்படி இருக்கிற ஈஸ்வரன் தண்ணியாக இருக்கிறார். ஆனா தண்ணி விதிய அவர் அவரே மீற மாட்டார். அப்ப தண்ணி எங்க மீறுது? ஈஸ்வரனே தண்ணியா இருக்கும்போது தண்ணிக்கு எங்க சுதந்திரம் இருக்கு? தண்ணி ஈஸ்வரன்
என்ன விதிச்சாரோ அப்படிதான் சார். ஈஸ்வரன் எங்கேயோ விதிச்சு அப்படின்னு தண்ணி ரெகுலரா பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அப்பப்போ வந்து என்ன 100 டிகிரி மாறிடுறியா கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் ஏதாவது இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒரு தனியாக ஒருத்தர் இல்லை, தனியாக இருப்பதே அவர் தான், பஞ்ச பூதங்களாக அவர் தான் இருக்கிறார். அவரே எல்லாவற்றுக்கும் பொருள் காரணமா இருக்கிறார், மெட்டீரியலுக்கா அவரே எல்லாவற்றுக்கும் நிமித்த காரணமா இருக்கிறார். இப்படி இப்படிலாம் இருக்கணுங்கிறதும் அவரே தான் இருக்கிறார். ஈஸ்வரன்கிறது நம்ம எப்படி பார்க்கணும், தனியா ஒரு கோயில்லையோ ஆகாயத்திலேயோ ஒரு இடத்துல மேக மூலத்திலேயோ தாடி வச்ச ஒரு தாத்தா மாதிரியோ ஆனாலோ பெண்ணாவது அவர் ஜெண்டர் தான் கிடையாது, ஜெண்டர் கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. அவர் அதை வந்து அவர்னு சொன்னோம்னா நமக்கு ஆம்பளை ஆயிடுச்சு, அவள்னு சொல்ல முடியாது, அதுன்னு சொன்னா கொஞ்சம் அவன் மனசு சங்கடமா இருக்கு. அது இதுன்ற அக்னியத்தை சொல்றதா அது இருக்குதே அப்படின்னு சொல்றேன். எப்படிதான் அவரை சொல்றது, அதனால அவர் வந்து அவள் அது அவன் அப்படிதான் வந்து வெய்கன் தேச பார்க்கவே இருக்கிறார். அவன் அவள் அது நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா இந்த மூன்றும் இல்லாதது வெய்கண்ட தேவருடைய முதல் சூத்திரத்திலேயே அவன் அவள் அதுதான் ஆரம்பிக்கிறேன். ஏன் அதுவும் சேர்த்தாரு, அது மொழிபெயர்ப்பாளர்கள் என்னவோ பதில் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப வேடிக்கை, விசாரணை இல்லாம தப்பு தப்பா எழுதி அந்த ஒன்று பத்து அது வந்து நம்ம ஹிம் சிசு கர்ணன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால வேதமே சத்துன்னு தான் அது அப்படின்னு சத் துவம் மீ சத்து தோமதி ஈஸ்வரனை சத்துங்கிற வார்த்தை. இந்த ஈஸ்வரங்கிறத இப்ப நான் எப்படி புரிஞ்சு சொல்லியிருக்கிறேன், எல்லாமாக இருப்பது ஈஸ்வரன், எல்லாமாக இருப்பது மட்டும் இல்லை எல்லாருடைய இயக்கமாகவும் இருக்கிறார். அந்த இயக்குகள் மாறுவதில்லை, அந்த பொருளும் மாறுவதில்லை. நமக்கெல்லாம் வயசு எவ்வளவுன்னு சொல்றோம் இல்லையா, ஒரே ஒரு தூசி வெளியேன்னு சொல்லுவார். அவருடைய வயசு யாராவது சொல்ல முடியும், பூமி தோன்றியும் போது இருக்குது 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய மண். நீங்க வந்து பிறந்தது இல்லைன்னு சொல்லலாம், ஆனா உங்க உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கூடியா நீங்க சட்டான அது தோற்றமே இல்லை, அது அழிவே அழியாது. அணு நீங்க வந்து உடைச்சிடலாம்னு சொல்றாங்க, உடைச்சாத அணுன்றது ஆற்றலா மாதிரி தவிர அணு காண போகாது, மறுபடியும் ஆற்றல் அணுவாயிடும். அந்த ஆற்றலை இன்னொரு அணு எடுத்துக்கும் அது மாறிடும். ஏன்னா ஆற்றல் மாறாத கொள்கை கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறது பிசிக்ஸ்ல ஃபண்டமெண்டல் கான்செப்ட், ஒரு வியாப்தி ஞானம். அப்போ இப்ப நாம மூணு வார்த்தையில நம்ம பயன்படும், கடவுள், இறைவன், தேவதை. இது தமிழ்ல சமஸ்கிருதத்துல பிரம்மம் ஈக்குவல் டு கடவுள், ஈஸ்வரன் ஈக்குவல் டு இறைவன், தேவதா ஈக்குவல் டு தெய்வம். இது மூன்றும் இந்த மூன்று வார்த்தைகளுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கன்ஃபியூஷன் நமக்கு போயிடும். ஏன் நம்ம நாட்டில் இத்தனை சாமிங்க இருக்குது, முருகன் இருக்கிறாரு, அண்ணன் தம்பி இருக்கிறாரு, சண்டை போட்டுக்கிறாங்க பாடத்துக்காக, அப்புறம் ஒரு மலையில போய் உட்காந்துட்டாரு, பயணி ஆயிட்டாரு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ரெண்டு பொண்ணாட்டி வச்சுக்கிறாரு, இதெல்லாம் எல்லா கன்ஃபியூஷனுமே இந்த மூன்று வார்த்தையினுடைய சொல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா புரிஞ்சுக்கணும். முதல்ல பிரம்மம் அல்லது கடவுளை பத்தி பார்க்க, கடவுள் என்பது சுத்த சைதன்யம், தூய அறிவு அப்படின்னு தமிழ், அவருடைய சுரூபம். சொரூபங்கிறது என்னென்ன, அது உண்மை தன்மை. அவனோட சொரூபம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ற இல்லையா, இவ்வளவு நேரம் அவன் பண்ணிட்டு இருந்தா சார் இப்பதான் அவனுக்கு சொரூபமே தெரியுதுங்க. அப்ப சொரூபம் மாறாதது இல்லையா, இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டது இது வரைக்கும் என்னது சொரூபத்தை இல்ல, அவரு விசேஷத்தை, அவருடைய விசேஷத்தான் நம்ம தெரிஞ்சு.
அப்போ சொரூபம் வேற விசேஷ அந்த விசேஷி சொரூபம் விசேஷம் மாறிட்டே இருக்கு. இந்த விசேஷ விசேஷி அந்த விசேஷமா விசேஷியாக இருப்பது வந்து கடவுள், விசேஷமாக இருக்கிறது நானு அப்படின்னு சொல்லும்போது விசேஷ வைசேஷம் வைசேஷிகம் அப்படின்னு. இதன் அடிப்படையில் விசிஷ்டாத்வைதம், இது நம்ம வேற ஒரு நேரத்துக்கு. இப்ப நம்ம பேசுறது பிரம்மத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் பேசுறோம். கடவுள் பிரம்மம் என்பது எது அப்படின்னா அது சுத்த சைதன்யம். சுத்தம்னா எனக்கு புரியுது சார், மாசற்றது, கலப்படம் இல்லாதது, மாறாதது. சைதன்யங்கிறது என்ன சார்? சைதன்யங்கிறது அவேர்னஸ், கவனம். இதையும் நம்ம சொல்லலாம். என்ன இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, கான்சியஸ்னஸ் சொல்லலாம். கான்சியஸ் வேற கான்சியஸ்னஸ் வேற. இஸ் கான்சியஸ் அப்படின்னா ஒரு ஆள் குறிப்பிட்டு சொல்றோம், இஸ் அன்கான்சியஸ் அப்படின்னா இப்ப கவனம் இல்லாம இருக்க. ஆனா ஆத்மா இருக்குது இல்ல, அன்கான்சியஸ்ங்கிறதுனால செத்து போயிட்டான்னு சொல்ல போறது. கான்சியஸ் அன்கான்சியஸ்னா அவேர்னஸ் தான் இருப்பதையும் உலகம் இருப்பதையும் அறிந்து கொண்டிருக்கிறான். இந்த நிலைக்கு அவேர்னஸ்ங்கிறதும் கவனம்னு வச்சுக்கிறோம். இந்த சொல்லை பயன்படுத்தி நம்ம சைதன்யத்தை நம்ம விளக்க முடியும். ஆனா கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்குது. சைதன்யம்ங்கிறது தன்னைத்தான் செல்ஃப் எவிடன்ஸ் அர்த்தம், சுப்பிரகாசம் அர்த்தம். ஒரு சொல்லுக்கு இன்னொரு சொல்லுக்கு கஷ்டமா போயிட்டே இருக்கு. உணர்வு இதெல்லாம் நம்மளுடைய நம்ம லாங்குவேஜிலேருந்து பயன்படுத்துற சொல்ல தான் நம்ம பயன்படுத்த வேண்டியது. வேதமும் அமானியம் சொல்ற சொல்ல தான் அது பயன்படுத்து. ஆனா அதுக்குள்ள ஒரு லட்சியார்த்தத்தை வச்சு சொல்லு. எல்லா சொல்லுமே ஆர்டினரி வேர்டு தான். அது சொல்லக்கூடிய சத்திய ஞானம் அனந்தம் அப்படிங்கிறது. இருந்தாலும் இதனுடைய வெளிப்படையான அர்த்தத்தை பார்க்காமல் ஆழமான அர்த்தத்தை பார்க்கும்போது அது உண்மைத்தன்மை தெரியலையா. அதனால சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே அது சொல் மனம் கடந்ததுன்னா சில பேர் இருக்கலாம். அப்புறம் கடந்தது எது நீ பேசிட்டு இருக்கிற அது சொல்ல சொல்லக்கூடியதுதான் இல்ல. மௌனம் மௌனம் தான் அது சொல்லித்தரும். மௌனம் என்ன சொல்லித்தர? ஒன்னும் சொல்லித்தர. இப்படி எல்லாம் நிறைய பேர் ஒரு பேசிட்டு இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி மௌனத்திலேயே அந்த ஜனதாவாதி முனிவர்கள் சொல்லிக் கொடுத்தார். மௌனத்தில என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? ஒன்னும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவன் வருவான், அவரு மௌனமா இருப்பாரு. இவன் முட்டாளா வந்து பாருவான், எழுந்து போகும்போது முட்டாளா தான் போவான். மௌன பிரகதிதான்ங்கிறது வேற. இந்த இடத்துல நம்ம பிரம்மங்கிறது வந்து சுத்த சைதன்யம்ங்கிறது. சொப்பிரகாசம்னா சொப்பிரகாசம்னா என்னன்னு ஒரு ஒரு பொருளையும் நம்ம பார்க்கணும்னா லைட் அடிச்சு பார்க்கணும். ஏன் அது இருக்கிறது நமக்கு லைட் அடிச்சாதான் தெரியும். ஆனா ஒரு மின்மினி பூச்சி வந்தா நம்ம லைட் அடிச்சு பாக்குறோமா? மின்மினி பூச்சி நீங்க பாத்துருப்பீங்க, எங்கேயாவது இடத்துல பாத்துருப்பீங்க. ஆனா அதுக்கு குமிரட்லயே அது தெரியும், அது தன்னைத்தானே காட்டும். அது பேர் சுயப்பிரகாசம். பிரகாசம் பிரகாசம்னா ஒளி, சுய ஒளி உடையது. அது பேர் பாக்கி விருப்பு. சூரியன் நீங்க பாத்தியா? சுய ஒளி இல்லாததா? சுய ஒளி இல்லாத பொருள் இந்த மாதிரி பொருள். இந்த லைட் ஆஃப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து டல் ஆயிடும். எல்லா லைட் ஆஃப் பண்ண பிறகு நானும் தெரிய மாட்டேன், இதுவும் தெரியுமா? இதுக்கு சுய ஒளி இல்லை, ஆனால் ஒளி கொடுத்தால் தெரியும். அப்ப இது பேர் அனுபாதி. இந்த லைட்டுக்கு பாதி, இது பாதி, இது அனுபாதி. லைட் போட்டிருக்கீங்களான்ட்டு நம்ம வந்து லைட் போட்டு பார்க்க வேண்டியது. லைட் ஏரியா தானே காட்டும். லைட் போட்டாச்சாங்கிறது இந்த பொருளை பார்த்து சொல்லலாம். பாசி அனுபாசி. இப்ப உலகத்தில் இருக்க எல்லா பொருளுமே அனுபாசி. என்னைக்காவது ஒரு சேர் நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டார். நாம தான் சேர் தேடி போய் பாரு. தெரியாம தியேட்டர்ல போய் உட்கார்ந்து போது தான் தெரியும். இவங்க சினிமா படம் இன்ட்ரெஸ்ட்ல பாதியில வருவாங்க, இருக்குல்ல உன்னத்துல உட்கார்ந்துருப்பாரு சேர்ல, இவர் மடியில போய் உட்காருவாங்க.
அது பொம்பளையா இருந்ததுனாக்கா அந்தபடி திட்டி தள்ளி விடணும். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. சுயப்பிரகாசமா இருந்தா பிரச்சனை இல்லை இல்ல அப்ப நானும் சொல்லிருப்பேன், ஏமா சுயப்பிரகாசமா இருந்தேன் நீ அனுபாத்தியா இருக்கிறதுனாலயும் நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்த. சரி, இப்போ சுப்பிரகாசங்கிறது வந்து தான் இருப்பதை தான் காட்டிட்டு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுமே தான் இருப்பது நம்ம வந்து காட்டுறதே கிடையாது. நாற்காலி தன்னை இருக்குதுன்னு நம்ம சொல்றதே கிடையாது. நாம் தான் பார்ப்போம், பார்க்க முடியாதது நம்ம கை போய் இருந்து பார வைக்கணும் இல்லையா, கை பிடிச்சு கொண்டு போய் பாரு. அப்ப அது இருக்குதுங்கிறதுக்கு தன்னால காட்ட முடியலன்னா அது இருக்குதுங்கிறத இருக்க வச்சது யாரு? யார் ஒருத்தன் பார்க்கறான் வந்தானே, பார்ப்பவன் இல்லாவிட்டால் அது இருக்குமா? பார்ப்பவன் தான் இருப்பு கொடுக்குறான். அப்ப எது ஒன்று இன்னொன்றால் பார்க்கப்படுகிறதோ அது சுய இருப்பு இல்லை, சுய வெளிப்பாடு இல்லை, செல்ஃப் ரிவீலிங் இல்லை, அதனால அது வந்து சுயப்பிரகாசம் இல்லாதது. இது புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? உலகத்துல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட வந்து நான் வந்து இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லவே இல்லை. நாம தான் அதை பார்க்கணும். சூரியன் கூட அது வந்து சுயம் ஒளியா இருந்தா கூட நீங்க பார்க்கலன்னா யாருமே பார்க்கலன்னா சூரியன் இருக்கு ராக்கள் யாரும் பார்க்கலையே, சூரியன் இல்லைன்னு தானே சொல்ற. சூரியன் கூட பார்க்கப்படுவதால் தான் அங்க இருக்கிறது. அது வந்து சுய ஒளி உடையதாக இருந்தாலும் கூட ஆனா நம்முடைய ஆத்மா அது அறிகின்ற ஒன்று, அது பேரு சைதன்யம், அது சுயம் பிரகாசம் இருக்குது. செல்ஃப் எவிடன்ஸ், செல்ஃப் ரிவீலிங், தன்னைத்தானே வெளிப்படுத்தி தன்னைத்தானே அறிகிறது. இந்த சூரியன் தன்னைத்தானே வெளிப்படுத்துது ஆனா தன்னைத்தானே அறியுதா? இந்த விளக்கு தன்னைத்தானே வெளிப்படுத்தி நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அது நான் தான் சொல்லணும். அது என்னைக்காவது சொல்லுதா நான் இருக்கிறேன் சொல்லவே சொல்லாது. என்ன அது தான் இருப்பது தெரியும். அப்போ தான் இருப்பதை வெளிப்படுத்துவதும் தான் இருப்பதை அறிவதும் அதுக்கு பேரு சைதன்யம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தால் இருக்குதுன்னு சொன்னேன். என் முன்னாடி எந்த பொருளும் வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இந்த பிரபஞ்சமே சொல்லலை, எப்பேற்பட்டதா இருந்தாலும் சொல்லலை. ஆகாயம் கூட என்கிட்ட வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. நான் பார்க்காதனால அது இல்லை, நீங்கள் தான் நான் கணக்கில் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில், நான் மட்டும் இருக்கிறேன். நான் பார்க்கலாம் இந்த பிரபஞ்சம் இருக்குமா? நீங்களா எத்தனாலும் சொல்றீங்க, நீங்க சும்மா விடாதீங்க சார், நீங்க பார்க்கலாம் நாங்க பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. இந்த பிரபஞ்சம் இருப்பது காரணமே பார்ப்பதால் தான். நீங்களாம் பார்க்கறதுனால இருக்குதுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பார்ப்பதால் ஒருவேளை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் என்னை தவிர எல்லாமே பார்க்கப்படும் பொருளாக இருக்கிற சூரியன் நட்சத்திரம் பூமிகளாக இருந்து நான் மட்டுமே பார்ப்பவனாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் எனக்கு காட்டுமா? நான் பார்த்தால் இல்லையே. அப்போ அதுக்கு சுய பிரகாசம் இல்லை, என்னால் பிரகாசிக்கப்படுகிறது. அப்ப நான் யார்? நான் அவற்றை வெளிச்சப்படுத்துகிறேன். இங்க ஒரு பொருள் இருக்குது, கண் பார்க்குது, ஆனா மனசு உள்ள இருந்தா தானே பார்க்கும். மனசு பார்க்கலன்னா இந்த பொருள் இருந்தும் கண் இருந்தும் பிரயோஜனம் இல்லையே, அது தன்னை வெளிப்படுத்திக்க முடியலையே. மனசு தான் அதை வெளிப்படுத்துது, அந்த மனசை கூட இன்னொன்று வெளிப்படுத்து. மனம் போன்ற அந்த கரணங்கள் எல்லாம் உலகத்தை பார்த்தாலும் கூட அந்த கரணத்துக்கும் அந்த கரணத்தையும் ஒண்ணு பாக்குது. என் மனசு எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா? ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. சென்னையில நான் அடிக்கடி கேட்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை ஃபீலிங். அவங்களுக்கு ஃபீலிங்னா இங்கிலீஷ்லேயே தெரியல, தமிழ் நடிச்சு பேசிட்டு ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு. அந்த ஃபீலிங் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? அப்போ ஃபீலிங் கூட பார்க்கப்படும் பொருளாக தான் இருக்கு. அந்த ஃபீலிங்கும் பார்த்தாரு, எனக்கு ஒரு ஃபீலிங்கே வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஃபீலிங்கும் பார்க்கறாரு, ஃபீலிங் இல்லாததையும் பார்க்கறாரு. அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒன்று இருக்குது.
அது ஃபீலிங்காக அவர் இருந்துட்டாருன்னா எனக்கு ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அவர் ஃபீலிங் தானே. ஃபீலிங் இல்லைன்னு போது அப்போ அவர் யாரு? அப்போ ஃபீலிங் இல்லாதவர் ஆகிட்டார். அப்போ மாறிட்டே இருந்த ஃபீலிங்கும் பார்த்தாரு, ஃபீலிங் இல்லாததையும் பார்க்குறோன்றது இல்லையா? அப்போ ஃபீலிங் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் கூட, அது ஜோதியாக இருந்தாலும் கூட, அந்த ஜோதிக்கு ஒரு ஜோதியாக இருக்கும். அது பேர் ஜோதிர் ஜோதி. அந்த ஜோதிர் ஜோதி ஆடந்த வரும் ஜோதிர் ஜோதி. நம்ம மனம் ஜோதி, ஆனால் மனதுக்கு பின்னாடி சைதன்யம் இருக்கும். மனம் கூட சுயப்பிரகாசம் இல்லை, தூக்கத்தில் இல்லை, மறுபடியும் அதை லைட் அடிச்சா தான் அவர் எழுந்துகிறார். இந்த மனசுக்கும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய அளவு வெளிச்சிருந்தது. சில பேருக்கு இந்த மனசை வச்சு நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மனம் கூட சேர்ந்து தூங்கக்கூடியதாக இருக்கு. அது பூர்ண சந்திரன் மாறிடும், அப்புறம் வந்து அமாவாசை ஆயிடும், அப்படி மாறும். அதனாலதான் அதுக்கு மதியனே பேர். அது வளர்ச்சியும் தெய்வமாக இருக்கக்கூடியது, மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூரியன் தான் அது ஒளிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால சந்திரனுக்கு மதியின் பேரு, சூரியனுக்கு ஆத்மானே பேர். ஜோதிடத்தில் ஆத்மாவுக்கு சூரிய ஆத்மா காரணம். இப்ப சைதன்யம்னா என்னன்னு கவனம்னு சொல்ல முடியுமா? கான்சியஸ்ன்னு சொல்ல முடியுமா? அவேர்னஸ் சொல்ல முடியுமா? விழிப்புன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் ரிலேட்டிவ் டெர்ம். கான்சியஸ்னா அன்கான்சியஸ், கவனம்னா கவனமின்மை, விழிப்புன்னா உறக்கம். நான் ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டேன், எல்லாவற்றையும் பார்ப்பவன். இந்த பிரபஞ்சமே தன்னால் காட்டிக்கொள்ள முடியவில்லை, என்ன தான் பார்க்க முடிகிறது? அப்போ என்னை நான் எப்படி பார்க்கிறேன்? பெரிதொன்றால் பார்க்கவில்லை, என்னை என்னாலே பார்க்க. மற்றவற்றையும் வெளிப்படுத்துகிறேன், என்னையும் அறிகிறேன். ஐ எம் ரிவீலிங் அண்ட் ஆல்சோ ரெஃபரன்ஸ். செல்ஃப் ரிவீலிங், செல்ஃப் நோயிங். தன்னையும் அறிந்து கொண்டு எல்லாவற்றையும் அறிந்து அறிவது இருக்கின்ற ஒன்று இல்லையா, அது பேரு சைதன்யம். இந்த சைதன்யம்க்கு ஆத்மா அப்படின்னு பேர். சைதன்யத்துக்கு பின்னாடி இன்னொரு சைதன்யம் கிடையாது. ஓ சைதன்யம் வந்துருது சார் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. எங்க கொண்டு வாங்க ஒரு கிலோ அப்படின்னு சொல்ல முடியாது. சைதன்யத்தை பார்க்கறவன் தான் சைதன்யம். சைதன்யம் பார்க்கப்படும் பொருளே இல்லை. அதற்கு சைதன்யத்துக்கு பின்னாடி ஒரு சைதன்யம் கிடையாது. பின்னாடி கிடையாது, முன்னாடியும் கிடையாது. முன்னாடி எப்போதும் சைதன்யம் தான், அது பின்னாடி நம்ம பார்க்கிறோம். இப்ப சைதன்யம் என்று சொல்லக்கூடியது புத்தியிலையோ மனசுலையோ அந்தக்கரணம்னு சொல்லக்கூடிய நம்ம உலகத்துல உள்ளம், அந்த மனசுல படும்போது அந்த மனசுக்கு ஒரு அறிவு வருகின்ற ஒரு செயல், அது அறியக்கூடிய பொருளா மாறி. ஏன்னா மனசே கூட நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல உண்டாகலாம், அது ஒரு ஜடப்பொருள் தானே. சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லும், அது ஒரு சரீரம் தான், அது ஒரு ஜடம் தான். ஏன்னா மனம் பார்க்கப்படும் பொருள், எதெல்லாம் பார்க்குறீங்களோ அது ஜடம். எத்தனை எத்தனை திசையும் தத்திர ஜடம், எதையெல்லாம் பார்க்கப்படுகிறதோ ஜடம்ங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. அது மறுபடியும் நிரூபிக்க வேண்டியதில்லை. மனதை நான் பார்ப்பதால் மனம் ஜடம் தான். அப்ப ஜடம் கூட அறிவுள்ளது போலதான் செயல்படுது. அதனால அதுக்கு வந்து சேத்தனம்னு பேர். ஆத்மாவுக்கு சைதன்யம் பேரு. இந்த மனத்துக்கு பேசும்போது சேதனம். மனம் இருக்கிற இடத்துல எல்லாம் சேதனம் இருக்கு, மனம் இல்லாததுல அசேதனம்னு பேர். இதுக்கு வந்து மனம்ங்கிறது உள்ள இல்லாததுனால இது அச்சேதனமா இருக்கு. இந்த இதுவும் உடம்பு கூட அச்சேதனம் தான். உடம்புக்கு என்ன தெரியும்? உடம்பு கருப்பா இருக்குன்னு எனக்காவது கருப்பு சொல்லிச்சா? நான் தானே சொல்றேன் ஏன் உடம்பு கருப்பா இருக்குன்னு. உடம்பு என்னைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. இங்க மச்சம் இருந்து இங்க வெட்டு காயிருது கருப்பா இருக்குதுன்னு சொல்லவே இல்லை. சில பேர் பல்லு சுத்திட்டு இருந்ததுன்னா பல்லு சொல்றது இல்லை, நான் பெருசா இருக்கிறேன், நான் தள்ளி இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் பல்லுதான் சொல்றேன். அப்போ இதெல்லாம் அச்சேதனம் தான். ஆனா மனம் வந்து அச்சேதனமாக இருந்தாலும் அதுக்கு சேதனத்துவம் வருதுனால மனம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, சூட்சும சரீரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சேதனத்துவம் வருகிறது. கொசு கிட்ட வந்து சேதனத்து வருது இல்ல, அறிவு இருக்குது இல்ல, அது ஓபாசிட்டிவ் தான் நல்லா குடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கும். ஏன்னா யாரெல்லாம் தூங்குறாங்களோ உடம்புல கார்பன் டை ஆக்சைடு வரும்.
அங்க வார்மா இருக்கும், கோல்டா இருக்கிறது வார்மா தேடி போயிடும். அதுக்கு முதல் டைரக்ஷன் எங்கெல்லாம் வார்மா இருக்கு அங்க போ. அது அது உள்ள இருக்கக்கூடிய அல்காரிதம், கம்ப்யூட்டர் நாலேஜ்ல ஒரு ஒரு சிம்பிள் அல்காரிதம். ஃபர்ஸ்ட் சி வேர் இஸ் ஹார்ட், அது பத்தி போயிட்டே இருக்கும். போனா கட்டாயம் நீங்க மாடு மேலேயோ மனுஷன் மேலேயோ தான் உட்காருவீங்க, இல்ல நெருப்புல இருக்கா ரொம்ப ஹார்ட் போன சொல்லிடுவேன் டேஞ்சர். அதுக்குள்ள அந்த ஒரு அல்காரிதம். ஸோ கோ டுவர்ட் ஹார்ட்னஸ், வெப்பத்தை நோக்கி செல், ஆனால் இந்த வெப்பம் வரைக்கும் போ, இதுக்கு மேல போனா அது மெழுகுவத்தியா இருக்கலாம். அந்த அல்காரிதம் அப்ப போயிடுச்சுங்களா. இப்போ அது கார்பன் டை ஆக்சைடு தான் பாரு, அதுக்கு ஒரு சென்சார் இருந்தது, அது ஒரு ஆண்டனா இருந்ததுன்னா உட்காந்து அப்ப பொத்தல் போட்டு ரத்தம் தானா வரும். அதுக்கு அறிவு எவ்வளவு வேணும், ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது கம்ப்யூட்டர் இருக்கு இவ்வளவுதானே சார், ரெண்டு சிம் டாக்ட் போதுமே, அதை மாதிரி லூப் பண்ணிட்டனா போதும், திருப்பி திருப்பி அதே இருந்து சிம்பிள் சி ப்ரோக்ராம்ல ஒரு கொசுனுடைய நாலேஜ் எழுதிடலாம். மனுஷன் நாலேஜ் பேருடைய, ஆனா அது ஒரு ஜடம். இந்த ஜடம் செய்யறது பார்த்தா அது பின்னாடி சேதனம் மாறி தெரியுது, இது கொசு எவ்வளவு அறிவு பாருங்க. உண்மையிலே அது ஜடம் தான் அது செய்து, காரணத்துக்கு எல்லாம் சர்வாத்மா இருக்கிறதுனால அந்த அந்த ஜடமாகிய அதனுடைய புத்திக்குள்ள அதனுடைய மனசுக்குள்ள ஆத்மா படுகும் போது அதுக்கு ஒரு சேதனத்துவம் உண்டாகுது. அப்ப சேதனத்துவங்கிறது எங்க உண்டாகுது, எங்கெல்லாம் சூட்சும சரீரம் இருக்குதோ அங்கெல்லாம் சேதனத்துவம் உண்டாகும், எங்கெல்லாம் சூட்சும சரீரம் இல்லையோ அங்க அச்சேதனமா தான் இருக்கும், சேதனத்துவம் இருக்காது. டேபிள் நாற்காலி மலை கல் தண்ணி இதுகளா இல்லை, ஆனா அதுக்குள்ள சூட்சும சரீரம் போயிடுச்சுனாக்கா அது எழுந்து நடக்கும். இப்படி ஒருத்த சில பேர் செய்வாங்க, ஏவலும் சூட்சும சரீரம் உள்ள போயிடும், அது நகத்தம், அது நகத்தத்துக்கு பிராண சக்தி வேணும், பிராணனையும் கொடுத்துட்டோம், அது பிராணம் இருக்க வரைக்கும் அது செய்யும், அதுக்கப்புறம் கொடுத்துடும், அந்த பிராணம் கொடுத்துட்டே இருக்கும். அது கொடுக்கறதுக்கு ஒருத்தன் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பான். நம்முடைய நோக்கம் வந்து சேதனத்துவம் அஜேதனத்துவம் சைதன்யம் புரிஞ்சுக்கிறது தான். இப்போ இன்னைக்கு நம்ம டெக்னிக்கல் வேர்ட் ரொம்ப முக்கியமானது புரிஞ்சு, ஈஸ்வரனு போகிறது இதெல்லாம் நம்ம தேவை. இந்த சைதன்யம் சில சமயம் சுத்த சைதன்யம்னு சொல்கிறாங்க. எதுக்காக சுத்த சைதன்யம்னு அப்படி சொல்ல வேண்டி வருதுன்னா, இதே இந்த சைதன்யம் எத்தனை இருக்கும், ஒன்று தான் இருக்க முடியும், ரெண்டு இருக்குதுன்னா இந்த சைதன்யம் அதை பார்த்தது, பார்க்கப்படும் பொருளெல்லாம் ஜடம் திருஷ்யம். அப்ப அது இதை பார்த்துட்டுன்னு சொன்னா இது திருஷ்யமா, அப்ப சைதன்யம் ஒண்ணுதான் இருக்கும். சரிங்க, ஒரு சைதன்யத்தில் ஒரு பாதி அசேதனம் ஒரு பக்கம் சேதனம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆத்மாவிலேயே நீங்க என்ன அப்படி சொல்றீங்க, ஆத்மா எப்பவும் சுத்தமா இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? அதுலயே கூட ஒரு பகுதி ஒரு ஒரு ஏரியா அது பார்க்கப்படும் பொருளா இருக்கலாம் இல்ல, அப்படி இருக்க முடியுமா? அப்ப வந்து அது நீங்க சொல்லக்கூடிய சத்துன்றது இருக்காது, அப்ப அது சித்துன்னு ஆகாது. ஏன்னா அது வந்து அந்த இடத்துல வந்து அஜித்தா இருக்கு, எப்பவுமே அஜித்து எப்பவுமே பார்க்கப்படும் பொருள் பார்ப்பதுன்னு வேறாக தான் இருக்கு, ஒரே பொருள் ரெண்டுமே இருக்க முடியாது. சரி, இது வந்து நம்ம இன்னொரு டைம்ல நம்ம வந்து பேசுவோம், பின்னாடி நிறைய அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. சைதன்யம்ங்கிறது ஏன் சுத்த சைதன்யம் சொல்லப்படுது, பிரம்மத்துவம் கடவுளுக்கும் சுத்த சைதன்யம்ங்கிற வார்த்தையை நம்ம வச்சுக்கணும். அதே சைதன்யம் உடம்புல அந்தக்கரணம் சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் இதுல பட்டு அதை சேதனத்துவத்தை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த ஆத்மாவை இந்த மனம் எப்படி நினைக்கும், உங்க ஆத்மாவை நீங்க தரிசனம் பண்றீங்க அல்லது தியானத்துல பாக்குறீங்க முயற்சி பண்றோம்னு தான் இந்த அப்படி ஒருவேளை இதுதான் ஆத்மான்னு சொல்லும்பொழுது அப்படி சொல்றது யாரு, அந்த ஆத்மாவினால் ஒன்றிய ஒரு மனம் தானே, அதனுடைய ஒளியினால் ஏற்பட்ட ஒன்று தானே, அச்சேதனமாக சேதனம் தான் சொல்லுது. அதனுடைய பார்வையில இது எப்படி இருக்கும், இந்த உடம்புக்குள்ள இருக்கிறதாக அது நினைக்கும். அப்போ அந்த அந்த மனதுக்கு அறிவு கிடைக்கும், என் மனதை அது நான் பார்ப்பதுனால, ஆத்மா பார்ப்பதுனால, மனதின் சாட்சி அப்படின்னு அது சாட்சியாக இருக்கு. சாட்சித்துவம் அப்படிங்கிற நிலை எங்கன்னா சர்வசாட்சி இல்லை, உடம்புக்குள்ளேந்து இருக்கின்ற ஒரு சாட்சி, எல்லாருக்கும் ஒரே ஆத்மா தான் இருக்குங்க,
ஆனா என் உடம்புக்குள்ள இருந்து நான் பார்க்கும் போது என்னுடைய இந்த ஆத்மா எப்படி இருந்து ஒரு சாட்சியாக நான் நினைக்கிறேன். அதனால சாட்சி சைதன்யம்னு இருந்தது. ஆனா கடவுள் எல்லாமா இருக்கும்போது சாட்சி செய்வதுன்னு சொல்ல முடியும். அவர் என்ன ஒரு அந்த கண்ணு வழியா பார்க்கணுமா, கண்ணு மூக்கு வழியா பார்க்கணுமா, அப்படி ஒரு கடவுளை தான் மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாமி பார்த்துட்டே இருக்கிறாரு, எங்க போய் ஒழியது, அங்க ஒழிஞ்சாலும் அவர் பார்த்துருவாரா, அவரு உங்களே இருக்கிறாரு. சுத்த சைதன்யமா இருக்கணத்துல இது படும் பொழுது அது சாட்சிய சைதன்யமாக சாட்சி சொல்லுகிறது. அந்த கரணம் உங்களுடைய மனம் புத்தி சித்தத்தின் அடிப்படையில் அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்குமே தவிர சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த டெக்னிக் பண்பாடு தவிர அது சுத்த சைதன்யமும் கிடையாது, அசுத்த சைதன்யம் கிடையாது, சைதன்யம் தான். ஆனால் கடவுள் ஜீவன் அப்படின்னு நம்ம பேச வரும்போது ஒரே சைதன்யத்தை ஜீவத்துவத்தில் இருக்கும்பொழுது அது சாட்சி சைதன்யமாகவும் எல்லாமாக இருக்க பிரம்மமாக இருக்கும்போது சுத்த சைதன்யமாகவும் ஆனா சைதன்யம் எல்லாமே உள்ளது. அந்த சைதன்யத்தினுடைய தன்மைகள் என்ன, அது எப்படி வந்து ஈஸ்வரனாக சுத்தமாக இருக்கிற கடவுள் அல்லது பிரம்மம் ஈஸ்வரன் ஏன் சொல்றீங்க சொல்ல வேண்டிய ஏன்னா சுத்த சைதன்யம் என்ன பண்ணும் அவ்வளவுதான், அது இன்னொன்னு பார்க்காதுன்னு சொல்றீங்க, அதுல பார்க்கக்கூடிய பொருள் அதுல இல்லவே இல்லைங்கிறீங்க, அதுல நோ பார்ட்ஸ், அதுல ஜாதியும் கிடையாது, ரெண்டு விதமான ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாதிகளும் கிடையாது, ஜாதி வசனம் கிடையாது. அதை பத்தில சொல்றாரு கர்ம விபாக அதெல்லாம் அவர் சொல்றார், கிளேச கர்ம விபாக அப்படின்னு ஒரு பிரிச்சு சொல்றாரு, அதெல்லாம் இல்லைன்னு பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்ப சுத்த சைதன்யமா இருக்கக்கூடியது எப்படி இருப்பேற்பட்ட பிரபஞ்சமா கூசு நானு நீங்க எரும மாடு இதெல்லாம் எப்படி உண்டாச்சு, இதெல்லாம் எது, இதுவும் கடவுள் தான். சுத்த சைதன்யம் இது வந்து அசுத்தமா இல்ல இருக்குது, இந்த மனம் கூட அதுல இருந்தானே உண்டாச்சுங்கிறீங்க, அது அந்த சைதன்யம் சேதனத்துவம் அசுத்தமா தானே இருக்கு, ரெண்டு இருக்குது இல்லையா, படைக்கப்பட்டதும் இருக்குது படைப்பாளியும் இருக்கிற இல்லைங்க, படைப்பும் படைப்பாளியும் ஒன்றுதான், காரண காரியம் அபாவா, காரண காரியம் அபின்னம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி இருக்கும்போது இந்த படைப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த படைப்பை தெரிஞ்சுக்காம நாம வந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா வேத என்ன சொல்லுது, கடவுள் பிரம்மத்தை என்ன சொல்லுது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, பிரம்மம் ஜெகத் காரணம். அது மட்டும் சொல்லல, சர்வாணி பூஜானி எதா ஜாயந்தே, இங்க இருக்கக்கூடிய அனைத்தும் எங்கே தோன்றியதோ எதில் நிலைப்படுகிறதோ எதில் லயமாகிறதோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்றதுனால பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, பிரம்மம் ஜெகத் காரணம். ஜெகத்னா என்ன, எல்லாம். ஏன் இந்த ஜெகத்துன்னு நான் சொல்றேன், விஸ்வம் கூட சொல்லலாம், விவிதம் ரூபம் விஸ்வம், உங்களுடைய விசேஷ ஞானத்தினால் என்னென்ன நீங்க அறிஞ்சு கொள்ள முடியுமோ அதெல்லாம் விஸ்வத்தில் அடையும். அதனால புறம்லாம் அறியக்கூடாதெல்லாம் இருக்குது இல்லையா அனுமானத்துல, அதெல்லாம் நம்ம எங்க சேர்க்கறது, அதனால விஸ்வங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்த முடியும். சர்வங்கிறதும் சொல்ல முடியல, சர்வம் சொல்லும்போது நான் விட்டுறேன், சர்வம் அப்படிங்கும்போது நான் இங்க இருக்கிற மீதி எல்லாம் அப்படின்னு ஆயிடும். அப்ப சர்வம்னு சொல்ற ஒருத்தனையும் அதுக்குள்ள சேர்க்கணும்னா அது பேர் ஜெகத், ஜயதி கம்யதி, தோன்றுவதும் மறைவதுமா, தோன்றுவதும் மறைவதுமா இருக்கக்கூடிய இந்த சனிக விஞ்ஞானம் சொன்ன இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஜெகத்னு பேர். இந்த ஜெகத்துல என்னென்ன இருக்கு, பஞ்சபூதங்களும் சூட்சும பஞ்சபூதங்களும் இதனால் உண்டாகக்கூடிய எலிமெண்ட்ஸ் அண்ட் எலிமெண்டல் பூத பௌதீகம், பூதங்கிறது வந்து தூய்மையாக அப்படியே இருக்கிறது, அதில் சுத்தம் அதை மாதிரி தன் மாத்திரையும் சொல்லக்கூடிய சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், அதுலேருந்து உண்டாகக்கூடிய ஸ்தூல பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள் கலப்பினால் ஏற்படுகின்ற பிரபஞ்சம், இப்போ அது பூத பௌதிகம், பூதத்தான் பௌ, பௌமம் அப்படின்னா தூண்டுதல், கலத்து உண்டாகிறது மிக்சர், இது பௌதிகம், பூத பௌதிகம். இந்த பூத பௌதிகம் இதுல என்னென்ன இருக்கு, பஞ்ச பூதங்களும் அதனால் தோன்றிய பௌதிகமாக இருக்கு. பௌதிகத்துல என்னென்ன வரும்,
இந்த மலை, கடல், மீன், பூமி, ஆகாயம், கேலக்சி எல்லாம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், அமீபாவிலிருந்து மனிதன் வரை தாவரங்கள் எல்லாமே பௌதிகத்தில் வந்து. இப்ப ஜெகத்துன்னு ஒரு சொல்லு நான் என்ன சொல்றேன், அனைத்தையும் அடைக்கிறேன். ஆனா ஜெகத்துங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்தோம். வேதம் தான் சொல்லு, விசேஷமா சில இடத்துல வந்து விஸ்வம் அப்படின்னு சொல்லணும், விராட்னு சொல்லணும், சர்வம்னு சொல்லணும். ஜெகத்துன்னு எப்பவுமே சொல்லும்போது ஜெகத் காரணம் பிரம்ம அப்படின்னு. அப்ப இந்த ஜெகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது பிரம்மம், சத்திய ஞானம் ஆனந்தம் ஜெகத் காரணம். அது மட்டும் இல்லை, இந்த ஜெகத்துக்கு காரணம் மட்டும் இல்லை, இந்த ஜெகத்தை தோற்றுவித்ததும் நிலைப்படுத்துவதும் லயமாக்குவதும் மீண்டும் தோற்றுவிக்கதும் அப்படின்றது புரியணும். இதுதான் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கடவுள். கடவுளை பற்றிய டெஃபினிஷன் வேணும்னா இதுதான் சொல்லணும், பிரம்மம்க்கு இதுதான் டெஃபினிஷன். சத்திய ஞானம் ஆனந்தம், இப்படி சத்திய ஞானம் ஆனந்தம் காரணமாக இருக்கக்கூடியது காரியமாக இந்த ஜெகத்தாக வரும்பொழுது அந்த ஜெகத்தாக இருக்கின்ற அந்த பிரம்மத்தை ஈஸ்வரன் சொல்றேன். அப்ப ஈஸ்வரங்கிறது நான் முதல்ல என்ன சொன்னேன், மாசற்ற ஆட்சி புரியவர். அப்ப பிரஜைகளாகவும் பொருட்களாகவும் இருப்பதும் அவரே, அது ஒழுங்கு நியதிகளோடு முறைமைகளோடு செயல்படுவதும் அவரே. அப்ப அவருக்கு என்ன பேர் வைக்க முடியும், ஈஷா, ஈசன். எல்லாவற்றையுமே அவரை செய்வதனால சர்வேசன், பரமாத்மாவாக இருந்து இதை செய்வதனால் பரமேஸ்வரன். அவருக்கு மேல ஒரு ஈசன் கிடையாது. இங்க எல்லாம் ராஜாங்க இருப்பாங்க, இங்க கூட நிறைய ராஜாங்கெல்லாம் வராங்க, மந்திரிங்கெல்லாம் வராங்க, எல்லாம் போறாங்க. ஆனா இவங்களை ஆட்டி வைக்கிறவங்க வேற யாரும் இருக்கிறாரு, அவங்களை ஆட்டி வைக்கிறவங்க வேற ஒருத்தருக்குறா. பெரிய பெரிய நாடுகள்லாம் இருக்குது, ஆனா குட்டியா கொரியான்னு வந்து அது இவங்களை ஆட்டி வைக்கணும். யார் ஆட்டி வைக்கிறாங்கன்னு தெரியல, பாஸ் அப்படின்னு போடுவோம். அவர் வந்து அந்த கம்பெனியே நடுங்க. ஆனா வீட்டுக்கு போன இன்னொரு பாஸ் இருக்கு, பாஸ் இது அண்டி நிக்கிது பாஸ் அவர், இன்னொருத்தர் பாஸ் பண்ற வரைக்கும் தான் இவன் பாஸ். ஆனா இது ரொம்ப தெரிகிறாரு யார் பாஸ் கண்டிப்பாக. அந்த பாஸ் தனக்கு ஒரு பாஸ் இல்லாதவன் தான், தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் செய்கிறான். தனக்கு ஓமையும் கிடையாது, தனக்கு மேலும் கிடையாது, உயர் வர உயர்ந்தாலும் உடைய வஞ்ச வர அவனுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. விநாயகன் எல்லாருக்கும் நாயகன், அவருக்கு நாயகன் கிடையாது, அதனால அவர் விநாயகன். தெரிய நாயகன் பாருங்க, அந்த அது பேரு, அது பேரு பரமே, பரம் ஈஸ்வரன். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, பரம் தான் முடிவு. இப்ப ஈஸ்வரன் போது உங்களுக்கு எப்படி தோன்றுது, எங்களுடைய அறிவு எப்படி வருது? ஈஸ்வரன் சொல்லும் பொழுது நீங்க சத்திய ஞானம் ஆனந்தம் பிரம்மம் வச்சுக்கிறீங்க, ஆனா ஜெகத்தையும் சேர்த்துக்கிறீங்க. அந்த ஜெகத்துங்கிறது எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னா, அது மாயை அப்படிங்கிற பொருள் தான் உண்டாகுது. இந்த மாயைங்கிறது என்ன, இந்த பிரம்மத்துக்கு மாயைக்கு என்ன சம்பந்தம், இந்த மாயைங்கிறதுனால எப்படி பிரம்மம் ஈஸ்வரனா மாறுது, அதே மாயையில் இருக்கக்கூடிய அந்த கரணத்தினால அதே பிரம்மம் எப்படி ஜீவனா மாறுது அப்படிங்கிறதெல்லாம் நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த சூத்திரம் வந்து குறைந்தது ஒரு மூணு வாரமாவது நமக்கு போகும், ஆனால் முழுமையான ஒரு அறிவு இவர் ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படிங்கிற ஒரு சொல்லுல அடக்கியிருக்கிறார். அவர் இதை நினைக்கிறதுனால எனக்கு தெரியாது, நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறதுனால அதை ஒரு வாக்கியமா பயன்படுத்தி நாம அது விருத்தியை நம்ம கொண்டு வந்து நமக்கு வேதாந்தத்தை நம்ம புரிய வச்சுக்கிறதுக்காக சொல்றோம். நம்ம இந்த கிளாஸ் இன்னைக்கு